ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு கொல்லி கிச்சன். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னா, காரைக்கால். காரைக்கால் அம்மையார் கோவிலே இருக்கோங்க. காரைக்கால், காரைக்கால் அம்மையார் கோவில் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. அதுக்கு எடுத்தாப்புல தான் அந்த கைலாசநாதர் கோவில் இருந்துச்சு. இது வந்து காரைக்காலோட அம்மையாருடைய கதைகளை வந்து அப்படியே இந்த பிரகாரத்தில் செதுக்கி வச்சுருக்கிறாங்க. அவ்வளோ அழகாக ஃபுல் ஸ்டோரி அதில் நல்லா புரியுது. அது மாதிரி செதுக்கி வச்சுருக்கிறாங்க. இது வந்து நேராக அந்த காரைக்கால் அம்மையார் இருந்த கோயிலுடைய கருவறை. அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து இந்த குளம் இருந்துச்சு. அந்த குளமும் நான் எடுத்திருக்கேன் பாருங்க. இது வந்து ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த குளம். இது வந்து வெளியிலே தான் கைலாசநாதர் கோயில் இதெல்லாம் வந்து மாங்கனி திருவிழா நடக்கும். சீக்கிரமா அவர் கல்யாணம் அவருக்கு அதில் போட்டுக்காக தான் இந்த மாங்கனி திருவிழாவும் காரைக்காலில் ரொம்ப ஃபேமஸ். இது சந்திர தீர்த்தம்னு சொல்லிட்டு எழுத்தாப்பில் இருந்த குளம். அந்த குளம் தான் உங்களுக்கு நான் எடுத்திருக்கேன். அதோட இதுதான் நுழைவாயில் தான் இது. பாருங்கள், இந்த காரைக்கால் அம்மையார் கோயில் வந்து சாமி கும்பிட்டா என்னென்ன நடக்கும் அப்படின்ற இந்த போர்டில் இருக்கும். குழந்தை பேர் கிடைக்கும், கல்யாணம் ஆகாதவர்களுக்கு கல்யாணம் நடக்கும், அது மாதிரி வெளியிலேயே போர்டு போட்டிருந்தாங்க. அங்கே ஒரு அணையாக விளக்கு வச்சுருந்தாங்க, அதில் நெய் வாங்கி ஊற்றலாம் நம்ம. அதில் பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த பொன்னல் மாதிரி வச்சுருக்காங்க. நம்ம மேலே ஆயில் ஊற்றினோம்னா கீழே போயிடும். அதுக்கப்புறம் எக்ஸஸாக இருக்கிறதும் அதுக்கு கீழே வந்து வச்சுருக்கிறாங்க, அங்கே போயிடும். அது மாதிரி வச்சுருக்கிறாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு பாருங்கள். அம்மையாருடைய சரித்திரம் அப்படியே இதில் வச்சுருந்தாங்க பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்குது. புனிதவதி அவங்க வாழ்ந்தது இதெல்லாம் தவத்தில் புனிதவதி அம்மையார். அது புனிதவதியார் தான் காரைக்கால் அம்மையோடைய இயற்பெயர். அவர் வந்து பறக்கிறது, அப்புறம் அவங்க தோழியரோடு விளையாடுறது. நாகப்பட்டினம் பெருவணிகர் பரமதத்துக்கும் புனிதவதியாருக்கும் கல்யாணம் நடக்கிறது. சிவனடியாராக மாறுதல். சிவன் சிவனடியாரா மாறி வந்து கேட்பாரு பிள்ளருக்கு. சிவனடியார் வேடத்தில் சிவபெருமான் புனிதவதியார் இல்லத்திற்கு வருதல். பசித்து வந்த அடியாருக்கு புனிதவதியார் சோற்றமுதோடு ஒரு மாங்கனியையும் படைத்தல். பகல் உணவுக்கு வந்த பரமதத்த செட்டியாருக்கு உணவுடன் மற்றொரு மாங்கனியை பரிமாறுதல். கனிச்சுவையில் திளைத்த பரமதத்தர் மற்றொரு கனியையும் கேட்டல். தன்னிடம் சென்று புனிதவதியார் சிவபெருமானிடம் வேண்டி அதிமதுர மாங்கனியை பெற்று கணவருக்கு அளித்தல். ஓ, சிவபெருமான்கிட்ட வேண்டி கணவருக்கு கனியை உண்ட பரமதத்தர் முதல் கனியை விட அதிமதுர கனியின் சுவை மிகுதி குறித்து வினவுதல். புனிதவதியார் நடந்தவை அனைத்தையும் நடந்தவாறே எடுத்துரைத்தல். சிவனருளை உணரப்பெறாத பரமதத்தர் புனிதவதியாரிடம் மேலும் ஒரு மாங்கனியை வரவழைத்து தர வேண்டுதல். ஈசனிடம் பெற்றளித்த மாங்கனியை தம் கரம் பட்ட அளவில் மறைய கண்ட பரமதத்த தம் மனைவியை தெய்வம் என்று அஞ்சுதல். பரமதத்த செட்டியார் வணிகம் செய்ய கப்பலேறி பாண்டிய நாடு செல்லுதல். பாண்டிய நாட்டில் பரமதத்த செட்டியார் மறுமணம் செய்து கொள்ளுதல். இரண்டாவது திருமணத்தில் பிறந்த குழந்தைக்கு புனிதவதி என்று பெயர் சூட்டி கொண்டாடுதல். ஒய்ஃபை விட்டுட்டார், அவர் பேரை ஒண்டி வச்சிட்டார். செய்தி அறிந்த தனதத்தர் சுற்றத்தினர் புனிதவதியாரை பாண்டிய நாட்டுக்கு அழைத்து செல்லுதல். புனிதவதியாரை கண்ட பரமதத்தர் இரண்டாம் மனைவி மகளுடன் அடிபணிதல். இல்லறம் துறந்த புனிதவதியார் ஈசனிடம் பேய் வடிவத்தை வேண்டி பெறுதல். அதனால தான் அது ஒன்று ஞாபகம் இருக்குது. தேவர்கள் பூமழை பொழிதல். நல்லா இருக்குல்ல, கதையே கொண்டு வந்துட்டாங்கப்பா. பேயுருவம் கொண்ட புனிதவதியார் திருக்கயிலாய மலையை தலையால் கடந்து செல்லுதல். இதுதான் நான் சொன்னேன், தலையாலேயே நடந்து போவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் திருக்கயிலாய மலைக்கு. அதனால தான் மலை மேலே இருக்குமோ அப்படின்னு நினச்சேன் நான். திருக்கயிலாயத்துக்கு நடந்து போகிறாங்க.
ஆமா, உமையவள் புனிதபதியாரின் அன்பை கண்டு அதிசயிக்க ஈசன் அம்மையே என்று அழைத்தல். இது ஈசன் ஆடும் சேவடி கீழ் அவன் புகழ்பாடி காரைக்கால் அம்மையார் என்றும் இனிது இருந்தருளல். அதனால காரைக்கால் அம்மையார் ஆயிட்டான். நந்தி சுவாமிகளின் கைகளால் தொட்டு வணங்குவதை தவிர்ப்போம். ஏன் எல்லாம் தொட்டு ஏங்க, இப்போதான் ஏங்க ஏங்க அப்படி. இந்த காரைக்கால் அம்மையார் திருக்கோயிலில் ஒட்டியே அந்த மண்டபம் மாதிரி தெரிஞ்சது இல்லைங்களா, அது வந்து சோமநாதர் திருக்கோயில். அந்த கோவிலுக்குள்ளார தான் நம்ம இப்போ போகிறோம். அது அப்படியே காரைக்கால் அம்மையார் வாகனம் பாருங்களா, ஆடு கோயிலாகவே இங்கே அதை எடுத்து விடுங்க, தலையை ஆடுங்க. இது வந்து ஒரு வாகனம் மாதிரி இருக்குது, மேஷ வாகனம். நவருங்க தலையை சோமநாதர் கோயிலில் அங்கே வச்சுருந்தாங்க. ஆடு வாகனம் அதிகமாக பார்த்து ஆடு வாகனம் பாருங்க. இப்போ பிரகாரம் வந்து நம்ம சுற்றி வரதால பெருசாகவே இருக்கு. சோமநாயகி நான் வந்து மூலவரெலாம் எடுக்கல, இது வந்து சுற்றி வந்து நல்ல பெரிய கோயிலாகவே இருக்கு. அழகாக இருக்காங்க பாருங்க, அம்பாள் ரொம்ப அழகாக இருந்தாங்க, செமையாக இருக்காங்க. அதுக்கப்புறம் ரொம்ப அழகாக ஈஸ்வரனுக்கு பண்ணாங்க. இது வந்து தஞ்சாவூர் பெயிண்டிங். இது இதில் அழகாக ஒரு ஒரு கட்டத்துலேயும் ஒரு ஒரு சுவாமி வந்து செஞ்சுருக்காங்க. தஞ்சாவூர் பெயிண்டிங்கிறதே ரொம்ப ஸ்பெஷலு. இதில் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த தகடு பதிச்சு. அதனால் இதை நான் எடுத்திருந்தேன். ரெண்டுமே ரெண்டு அறையில் வந்து இது ஒரு தஞ்சாவூர் பெயிண்டிங், அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஒன்று காமிச்சேன் இல்லைங்களா, இல்லை அது ஒரு தஞ்சாவூர் பெயிண்டிங், ரெண்டு இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு, அதனால தான் உங்களுக்கு எடுத்து காமிக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து காமிச்சிருந்தேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு அதுவும். அதிலான ஒரு ஒரு ஸ்கொயர்லேயும் சின்ன சின்ன சின்னதாக நிறைய சுவாமிகள் இருக்குது, பார்க்கணும். அது பொறுமையாக உட்காந்து பார்த்தா தான் நமக்கு தெரியும். சோமநாதர், இது வந்து சோமநாதர் ஆலயம், சோமநாதர் தான் இவங்க. அது அப்படியே வந்துட்டோம். நாங்கள் என்ட்ரன்ஸ் வந்து பேக் சைடாக வந்தோம். பேக் சைடாக வரும்போது முருகன் வந்து ராஜ அலங்காரத்தில் இருந்தார். அதை வந்து நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் ஒரு கிளிப்பாக சேர்த்துருக்கேன். இப்போ இதுக்கப்புறம் அம்பாள் எல்லாமே வந்து காரைக்கால் அம்மையார் வச்சுருந்தாங்க. அவங்க வந்து அதுக்கெல்லாம் வந்து தீபாரதனை கட்டிக்கிட்டே வந்தாங்க. ஆனால் அதெல்லாம் எடுக்க முடியாது இல்லையா, அதனால் நான் பிரகாரத்தை ஒண்டி எடுத்துருக்கிறேன். இந்த பிரகாரம் சுற்றி வந்து உள்ளார போகலாம். உள்ளார போய் அங்கே ஈஸ்வரனுக்கு காமிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த காரைக்கால் அம்மையாருக்கு நடராஜர் தரிசனம் கொடுக்கறது, அந்த சிவன் தரிசனம் கொடுக்கறது, அதுக்கப்புறம் அம்பாள் கோயில்லையும் தீபாரதனெல்லாம் காமிச்சாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு சுற்றிட்டு வந்தோம். ஆனால் நாங்கள் நுழையும் போது பேக் சைடாக வந்தோம். அந்த சைட் பார்த்தீங்கன்னா முருகர் ரொம்ப அழகாக இருந்தார். உள்ளார பிரகாரத்துலேயும் ஒரு முருகன் வள்ளிதேவியானை இருந்துச்சு, ஆனால் அங்கே வரும்போது ராஜ அலங்காரத்தில் முருகன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு தான் நாங்கள் வந்து உள்ளாரையே வந்தோம். இப்போ அங்கே கஜலட்சுமி கோயில், இங்கே கஜலட்சுமி கோயில், இது வந்து முருகன் வள்ளிதேவியானை தான் நினைக்கிறேன். அவங்களே தான் அதை பார்த்து முருகன் வள்ளிதேவி நகரத்தில் இருக்கிற கோவில் இதெல்லாம் அழகாக இருக்கே வந்தோம். ரொம்ப அழகாக இருந்துச்சு, சின்ன சிலையாக இருந்தாலும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரொம்ப பெரிய கோயிலுங்க இது, நல்ல பிரகாரமே ரொம்ப பெருசாக இருந்துச்சு. எல்லா கோவிலையும் இருக்கிற மாதிரியே தட்சிணாமூர்த்தி, துர்க்கை அம்மன், சண்டீகேஸ்வரர் எல்லாரும் இருந்தாங்க பிரகாரத்தில். அப்படியே சுற்றி வரும்போது இந்த பிரதோஷ காலத்தில் எப்படி சுற்றி வர்றதுன்றது டிராயிங்கும் இருந்துச்சு. இது வந்து சந்தி கோமம் நடக்குமா, இன்னும் கொஞ்ச நாள் ஒரு வாரமும் பத்து நாளும் பேசி அதுக்கு வந்து பிரசாதம் செய்கிறதுக்காக வெள்ளத்தெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் டிவோட்டிஸ் குரூப் சண்டி ஹோமத்தன்னைக்கு எங்க பிரசாதம் செய்ய ரெடி பண்ணுறீங்களா, இல்லை அதுக்கு தான் நான் சரி ஒருவேளை ஹோமத்தில் போடுறதுக்கா அப்படின்ட்டு நினச்சி யோசிச்சேன். வந்து சோமநாதரை கும்பிட்டுட்டு வெளியில் வரும்போது பாருங்கள், இங்கே நிறைய இந்த உற்சவம் போகிறதுக்கு இதெல்லாம் வச்சுருப்பாங்க. பிளஸ் இந்த முக்கால் குதிரை மாதிரி இது தலை அந்த ஹோல் மாதிரி இருப்பாங்க, அதில் ஒட்டி தலையை வச்சுட்டு வருவாங்க. நிறையா குதிரையில் வேறு ரெண்டு மயிலாட்டம் புயிலாட்டம் அந்த மாதிரி இருக்காது, ஆண் பெண் அது மாதிரி வருவாங்க. அதெல்லாம் வச்சுருந்தாங்க, குதிரைகள்லாம் இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் வச்சுருந்தாங்க,
அப்படியே அதெல்லாம் பார்த்துட்டு வெளியில் வந்தோம். நம்ம லாஸ்ட்டாக பார்த்த அந்த முருகனையும் ஒரு கிளிப் நான் எடுத்துருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெண்டு கோவில் சேர்ந்து பார்த்தோம் நாங்கள், ரொம்ப நல்லா இருந்துச்சு பாருங்கள். எவ்வளோ பெரிய மண்டபமாக இருக்குது. இந்த மேல வந்தீங்கன்னா காரைக்கால் அம்மையாருடைய கதை தான் பெயிண்டிங்கில் இருக்குது. அது வந்து சிற்பம் மாதிரி செதுக்கி வச்சுருந்தாங்க, இது ஃபுல்லாக பெயிண்டிங்கில் வரைஞ்சி வச்சுருக்குறாங்க. அதே சேம் ஸ்டோரி தான், ரொம்ப நல்லா இருந்துச்சு கோவில். எங்களோடைய நீங்களும் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கொழலி கிச்சன் சேனலை லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இது போல் ஒரு அழகான வீடியோவில் மீண்டும் நாம் சந்திக்கலாம். இது அந்த சந்திர தீர்த்தம் தான், அது அது கொஞ்சம் எடுத்து தான் லாஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துருக்கிற, ரொம்ப அழகாக இருந்துச்சு சந்திர தீர்த்தமும். அங்கே ஃபுல்லாக வந்து இது மாதிரி ஃபுட்பாத் போட்டு வச்சுருக்காங்களா, எல்லாம் வாக்கிங் போகிறாங்க அந்த குளத்தை சுற்றி. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ இதை தான் சொன்னேன் நான், முருகன் ராஜ அலங்காரத்தில் ரொம்ப அழகாக இருந்தாங்க. வாழ்க வளமுடன், நன்றி.